பிள்ளை பிறந்த பின்னே முக்கோணம். ஓஹோ சரியம்மா, நல்ல கதையம்மா, நல்ல சமயத்திலே தூவி விட்ட விதையம்மா. மாவால் செய்த பிள்ளை மாப்பிள்ளை. என்னையா தவறு பண்ணலாம், ஏன் நீங்க செய்த பாவத்தை கொண்டு வந்து எங்க மேலையில கட்டுறீங்க?
கல்யாணமா கல்யாணம் நடக்குமா? எனக்கும் கலங்கத்தை உண்டு பண்ணிட்டான், ஒரு பாவம் அறியாத உனக்கும் கலங்கத்தை உண்டு பண்ணிட்டான். நீ எதுக்காக சாகணும்? அவன மகனா பெத்த பாவத்துக்கு நான் தான் சாகணும். இல்ல இல்ல, நீங்க சாகக்கூடாது. என்ன போல ஆதரவு இல்லாதவங்களை ஆதரிக்க முன் வந்து உங்களை போல நல்ல இதயம் படுத்தவங்க செத்தா நாட்டுக்கு நஷ்டம், ஆனா நான் செத்தா யாருக்கு நஷ்டம்? பெண் இனத்துக்கே நஷ்டம். அந்த இனத்துக்கு கலங்க வரக்கூடாதுன்னு தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். கற்ப காப்பாத்திக்கிறதுக்காக அனாதையா இருந்த என்ன ஆதரிச்சு வரையே அறிவாளால வெட்டினேன். என் செயலை கண்டு நானே பூரிச்சேன். அதுக்கு தண்டனை கிடைச்சிருந்தா கூட அனுபவிச்சுட்டு பெருமையோட உயிர் வாழ்ந்திருப்பேன். ஒரு பெண்ணுக்கு இந்த தண்டனை கிடைச்ச பிறகு உயிர் வாழலாமா? நீங்க தர்மம் நியாயம் தவறாத நீதிபதி, நீங்களே சொல்லுங்க. உண்மைதான், நான் நீதிபதி தான். இப்ப நானே நேரடியா உன்னை கேட்கிறேன். குற்றம் சுமத்தப்பட்டது உண்மையில மட்டுமில்ல என் மேலையும் தான். இப்ப நீ தற்கொலை செய்திருக்கிறதால உண்மையில சுமத்தப்பட்டிருக்கிற களங்கம் போயிடுமா? இல்ல என் மேல சுமத்தப்பட்டிருக்கிற பழி அவமானம் மறைஞ்சு போகுமா? சீதா, உனக்கு நல்லது செய்ய வந்த என்ன உலகத்து முன்னால குத்தவாளியா நிக்க வச்சுட்டு நீ மத்திர தப்பிக்க முடிவு பண்ணிட்டியே, இது நியாயமா? ஐயோ அம்மா, அழகம்மா அழக. அந்த துரோகிய மகனா பெத்த பாவத்துக்கு நான் தான் ஆயுசு கூற அழனுமே தவிர நீ அழக்கூடாதுமா. பெண்மையே உருவான உன்ன களங்கப்படுத்துற அவனை தண்டிக்க மனித சட்டத்துல இடப்பட்டமா? குற்றவாளின்னு தெரிஞ்சு அவனை தண்டிக்க முடியாம இந்த நீதிபதியின் செயலத்து நிக்கிறேன். ஆனா நிச்சயமா ஒரு நாள் அவன் நீதி தெய்வத்தால தண்டிக்கப்படுவான். நீதிக்கும் தர்மத்துக்கும் தலை வணங்கும் உங்க உயர்ந்த எண்ணம் எனக்கு நல்லா தெரியும். இனிமே நான் என்ன செய்யணும் அதையாக சொல்லுங்க. சீதா, நீ உயிரோட இருந்துதான் ஆகணும், நீ வாழ்ந்துதான் ஆகணும். நான் உயிரோட இருக்கலாம், நடப்படமா? இனிமே நான் வாழ முடியுமா? முடியும் சீதா, முடியும். இறப்பால எதையும் சாதிக்க முடியாது, வாழ்ந்துதான் சாதிக்கணும். நீ குற்றவாளி இல்ல, உன் மேல சுமத்தப்பட்ட களங்க பொய் நிரூபிக்க வேண்டாமா? சமுதாயத்துல ஆண்களுக்கு இருக்கிற உரிமை பெண்களுக்கு இல்லையே. ஆண் தவறு செய்தாலும் தண்டனை பெண்ணுக்கு தான். இல்ல சீதா, என் உயிரை கொடுத்தாவது நான் உன்ன வாழ வைக்கிறேன். நானே உனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து இதே முகூர்த்தத்துல ஒரு நல்ல வகையில ஒப்படைக்கிறேன். அது ஒரு நாளும் முடியாது. ஏன் முடியாது? நடந்த சம்பவத்துக்காக ஆண் வர்க்கத்தையே இழிவுபடுத்தி பேசாதே. என் மகனை போல துரோகிகளும் உண்டு, பிறத்தியாருக்காகத்தான் வாழ்க்கையே தியாகம் செய்கிற நல்லவங்களும் உண்டு. சீதா, என் மகன் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்ய எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா?
நீங்களே மனைவியா ஏத்துக்கங்க. நீங்க கூட பயப்படுறீங்களா? உங்க நல்ல மனசு கூட நடுங்குதா? இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊர் உலகத்துக்கு முன்னாலே எப்படி தலை வந்து நடக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா? இல்ல சீதா, இல்ல. என்ன நல்லா புரிஞ்ச உங்களுக்கே இவ்வளவு பயமும் அதிர்ச்சி இருக்கும் போது ஊரறியா களங்கப்படுத்தப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க? வேற எந்த நல்லவராவது முன் வருவாரா? எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. அப்படி சொல்லாத சீதா. இந்த சமுதாயத்தை கண்டு நான் பயப்படல. ஏன் வயசு என்ன? இந்த வயசுல நீ எனக்கு மனைவியா? இதுல வயசுக்கு இடமே இல்ல. எவன் என் பேர்ல தீராத பழைய சுமத்தனானோ அந்த பழையில அவனும் பங்கு கொள்ளணும். அவன் வாயால என்ன சித்தி சித்தின்னு கூப்பிட்டே ஆகணும். எனக்கு அவன் செய்த கொடுமைய போல இனி எந்த பெண்ணுக்குமே செய்ய முடியாதபடி அவன் திருந்தி ஆகணும். இதுதான் என் லட்சியம். என்ன யோசிக்கிறீங்க? உண்மைதான் சீதா. நான் பெத்த நல்ல பாம்பு கக்குன விஷத்த நானே தான் குடிக்கணும். அதுதான் அவனுக்கு சரியான தண்டனை. பாசிதா, பொண்ணாங்க தாலிய சொல்லுங்க மந்திரத்தை. அண்ணா, இருந்துகிட்டு இருக்க மௌன
இருபது வயசுள்ள எனக்கு ஐம்பது வயசுல வாழ வேண்டிய வாழ்வு கொடுத்துட்டேன். மன மாற ஏத்துக்கிறேன். அதுக்கு தகுந்த மனப்பக்குவத்தையும் மன உறுதியையும் நீதான் கொடுக்கணும். இது எங்க குடும்பத்து பரம்பரை சொத்து. இது வந்து சேர வேண்டியது. இது பெரியவங்க போட்டு நகை. நான் ரொம்ப சின்னவன். எனக்கு எதுக்குங்க இதெல்லாம்? எனக்கு இந்த மாங்கல்யமே போதும். என் பிறந்த வீட்டு சீதன். சீதா? ஆமாங்க. என் மேல உயிரையே வச்சிருக்கிற என் கண்ணன் கல்யாண செலவுக்காக கொடுத்துட்டு போன பணம். எனக்கு சீர் சீராட்டு பொண்ணு யாருமே இல்லை. நான் தாய் தந்தை இல்லாத அநாத பொண்ணு. இதையே என் பிறந்த வீட்டு சீதனமா வச்சுக்கோங்க. சீதா, மகாலட்சுமி மாதிரி நீயே சீதனமா இந்த வீட்டுக்கு வந்திருக்கும் போது வேற எந்த சீதனம் தேவை? இந்த இப்போ உன் கனவு கொடுக்குறேன். ரெண்டையுமே பத்திரமா வை. மாலதி. சீதா. மாலதி. என்னம்மா? என்ன மன்னிச்சிரு சீதா, என்ன மன்னிச்சிரு. நீ அன்னைக்கே உங்க அண்ணன் கூட போயிருந்தா உனக்கு என்ன கதி வந்திருக்குமா? உன் வாழ்க்கை நாசமானதுக்கு நான் தான் காரணம். என்னம்மா பேசுற? தியாகமே உருவான உங்க அப்பாவை கணவராவும் அன்பே உருவான உன்ன மகளாவும் அடைஞ்சிருக்கேன். என் வாழ்வுக்கு என்னம்மா குறை? சீதா, உன் வயசு என்ன எங்க அப்பாவோட வயசு? உனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையில நீ எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும்? மாலதி, வாழ்க்கையோட இன்ப துன்பங்கள் வயசுல இல்லம்மா. எல்லாத்துக்கும் காரணம் மனசுதான். சீதா. மாலதி, இளமழகோடு கூடிய கணவனும் வசதியான வாழ்விருந்தும் வாழ்க்கையில நிம்மதி இல்லாத பெண்களையும் குஷ்டரோகத்தால பீடிக்கப்பட்ட கணவனோடு மரத்தடியில சந்தோஷமா குடும்பம் நடத்துற பெண்களையும் பாக்குறோம். மனம் பக்குவம் அடைஞ்சிட்டா எல்லாமே சரியா போயிடும். சீதா, நீ வாயால பதில் சொல்லிட்ட. ஆனா இது நடைமுறை வாழ்க்கையில நடக்க முடியுமா? முடியும். எப்படின்னு கேக்குறியா? அது உன் கையில தான் இருக்கு. மாலதி, நேத்தவரை நான் உன் தோழி, இன்னைக்கு உன் சித்தி. இன்னையில இருந்து என்ன உன் தாய் ஸ்தானத்துல வச்சுப்பாரு. உன் வாயார என்ன சித்தின்னு கூப்பிடு. நீ என்கிட்ட காட்டுற அன்பும் பாசமும் தான் என்ன அந்த ஸ்தானத்துக்கு தகுதி உள்ளவளா ஆக்கியே தீரும். ஆண்ட வந்த தகுதி எனக்கு நிச்சயம் கொடுப்பாரு. சித்தி, சித்தி. நேற்று வரைக்கும் உங்ககிட்ட காணாத இந்த பண்பட்ட அறிவு இன்னைக்கு எப்படிமா வந்துச்சு? சாந்தி, பதவி சிலரை மனித தரத்துக்கு உயர்த்துது. மனித தரத்தால சில சமயங்கள்ல பதவியும் உயருது. சீதா, சீதா. மகளை கூட்டிக்கிட்டு தோட்டத்துக்கு உலக வந்தா போல இருக்கு. அருட்கட்டத்தனமா பேசாத. இது என் மகள் இல்ல, ரெண்டாந்தாரம் என் மனைவி ஜானகி. அடிப்பவா பாத்தியாயிட்ட அநியாயம். மனோருக்குங்கிற திமிர்ல அந்த ஆள் எவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்திருக்கான் பாத்தியா? அந்த ஆள் வயசு என்ன? அந்த பொண்ணு வயசு என்ன? ஐயோ பாவம், அந்த பொண்ணுடைய வாழ்வே அவ்வளவுதான். ராஜா, நான் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன், எல்லாம் நாசமா போச்சு. பாத்தியாடாங்க, இந்த மாதிரி நானும் சீதாவை கைய போட்டு போகணும். கெடுத்தியடா, என்ன வயசானவன் சொல்லிட்டு என்ன விட வயசானவன் கல்யாணம் பண்ணி வச்சு சீதாவை. எந்த கேரு
இந்த சுயநலத்தை என்னைக்கோ தேடி இருப்பார். இந்த வயசுல தேடணுங்கிற அவசியமே இல்லைங்க.
எந்த மாதிரியான சூழ்நிலையில நடந்த தவறுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பத்தை காரணம் காட்டுறது சரியில்லை. கொலையை செஞ்சவனே நான் தான் கொலை செஞ்சேன், எனக்கு தண்டனை கொடுங்கன்னு கேட்டாலும் சட்டப்படி தீர விசாரிச்சு தண்டனையை கொடுக்கிற உங்க அப்பா சீதாவுக்கு கொடுத்த தண்டனை சரிதானா, நியாயம் தானா? ஐயோ போதும், சீதாவுக்கு கிடைச்ச வாழ்வை நினைச்சு நானும் வேதனைப்படுறேன். ஆனா இன்னைக்கு நீங்க சீதாவை பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அவ எவ்வளவு மகிழ்ச்சியா கலகலப்பா பேசிட்டு இருக்கா தெரியுமா? எத்தனை பணம் பேசுதா? பேசும் பேசும், அவ பேச வச்ச பெருமை உன்னைய உங்க அப்பாவையும் தான் சேரும். ஆனா அந்த அதிசயத்தை பாக்குற அளவுக்கு நான் மனுஷத்தன்மை இழந்தேன். தயவு செஞ்சு நீங்க போயிட்டு. இதுதான் உங்க முடிவா? ஆமா, உன்னை மறக்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னை கல்யாணம் செய்துகிட்டு இதயமே இல்லாத உங்க அப்பாவுக்கு நான் மருமகனாக பிரியப்படல. தன் சேகிரியும் தன்னை போல வாழணும் நினைக்காத உன்னை போல ஒரு சுயநலக்காரிய நான் மனைவியா ஏத்துக்க தயாரா இல்லை. என்ன மறந்துரு, தயவு செஞ்சு இங்கே போயிட்டு. என்னங்க ராஜாவுக்கும் காலாகாலத்துல சீதா ஏற்கனவே நான் ரொம்ப மனசு வந்து போயிருக்கிறேன். அந்த துரோகி பையல பத்தி மறுபடியும் என்கிட்ட பேசாது. அவரை நான் என்னைக்கோ மறந்துட்டேன். நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, தாடல இருந்தாலும் தரே ஆகணும்னு சொல்லுவாங்க. என்ன தவறு பண்ணியிருந்தாலும் அவன் இந்த வீட்டுக்கு தலைமகன், மூத்த மகன். என்னங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க போயிட்டே இருக்கீங்க. நல்லா இருக்க அப்படி நீங்க போறது. மாலதி வாமா, இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? ஒரு நல்ல செய்தி, உங்க அப்பா உனக்காக மாப்பிள்ள பாத்திருக்காராம். பையன் இன்ஜினியர்மா, அடுத்த வாரமே உன்னை பெண் பார்க்க வர்றாங்க. மாலதி என்னமா இது? நான் கேட்க கேட்க உங்க அப்பா தான் பேசாம போறாருன்னு நீ அப்படியே போறிய? நான் கேட்டதுக்கு என்ன பதில்? நான் கேட்டது இந்த வீட்டுல யாருக்காதிரியுமே விடலையா? மாலதி என்னமா இது? இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம், தயவு பண்ணி அப்பா கிட்ட சொல்லிடுங்க. வேண்டானா எப்படிமா? ஏன் வேண்டாங்கிற? வேண்டானா வேண்டாம். மாலத்தி என்னடா சித்தி தன்னை பார்த்து இப்படி கேட்கிறாளேன்னு தப்பா நினைக்காத. ஆனா கேட்க வேண்டிய கடமை. நீ யாரையாவது விரும்புறியா சொல்லுமா? உங்க அண்ணன் யாரு? துறையவா? மாலத்தி நான் இந்த வீட்டுக்கு உனக்கு சித்தியா வரத்துக்கு முன்னாலே இந்த செய்தியை கேள்விப்பட்டிருந்தா என் நெஞ்செல்லாம் இணைச்சிருக்கும். ஆனா இப்போ இந்த செய்தியை அடி வைத்தியே கலக்கிடுச்சுமா சித்தி. ஆமாமா, உங்க அப்பா உனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ள பாத்திருக்கும் போது நீ இப்படி ஒரு விவகாரத்தை எடுத்து வச்சுட்டியே. என் மனசறிஞ்சு எனக்கு வாழ்வு கொடுக்க, என்ன பெத்த தாயா இருக்காங்க. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, என் உயரை கொடுத்தாவது உனக்கும் துறைக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். அது ஒரு நாளும் முடியாது. ஏ மனித தன்மை இல்லாத குடும்பத்துக்கு மருமகனா வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஓஹோ அப்படி சொல்லிட்டாரா? உனக்கா இந்த கதி வரணும்? நான் உன்னை இந்த நிலைமையில பாக்கணும். ஏ என்ன இந்த நல்ல நிலையில பாக்க, நீ பிரியப்படலையா சீதா? இதுவா உனக்கு கிடைச்ச நல்ல நிலை? ஆமா தரே, நீ என்ன வாழ்க்கையோடு ஒட்டிய சராசரி பெண்ணா பார்க்க விரும்புறேன். ஆனா இப்ப எனக்கு அதை விட உயர்வான வாழ்வு கிடைச்சிருக்கு. சீதா தரே, இந்த மண்ணில இத்தனை வருஷம் உயிரோடு இருந்தோன்னு சொல்றதுல பெருமை இல்லை, இப்படி வாழ்ந்தோன்னு சொல்றதுலதான் பெருமை. என் பேர்ல உள்ள பாசத்தால ஆத்திரப்படுறேன். என் நிலைய நீயும் உயர்ந்த நோக்கத்தோட பாத்திருந்தா மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். என்ன பேசுற சீதா? நீ என்ன பேசுற? நடந்த ஏமாத்தத்தால மனம் வேதனைச்சு பேசுறியா, இல்ல ஆண்டவன் கொடுத்த தண்டனையா ஏத்துக்கிட்டு உன் மனசை திடப்படுத்திட்டு பேச முயற்சி பண்றியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாது தரே, பெண்கள் புரிஞ்சுக்க முடியாத புதிர். புரிஞ்சுக்கொள்ள மனப்பக்குவம் வேணும். கடவுளே, நான் என்னைக்குமே சீதாவை சந்திக்க கூடாதுன்னு தான் இருந்தேன். இப்ப எதுக்காக வந்தேன்னு கேக்குறியா? என் குடும்பம் மனித தன்மையே இல்லாத குடும்பம் நீ சொன்னதாக கேள்விப்பட்டேன். ஓஹோ, உன் குடும்பம் உரிமையோட சொல்லி கேளவுக்கு வந்துட்டியா? ஆமா,
அதனாலதான் பெண்களை புரிஞ்சுக்க முடியாத புதிர்னு சொன்னேன். நேத்து அந்த குடும்பத்துக்கு போனவளாச்சே, எப்படி இந்த உரிமை வந்ததுன்னு கேக்குறியா? பெத்து வளர்த்த பிறந்த வீட்டை விட பெண்களுக்கு புகுந்த வீட்டாலதான் பெருமை. அந்த வீடு உனக்கு பெருமையா இருக்கலாம். என்ன பொறுத்தவரை அந்த குடும்பம் மனித இதயமே இல்லாத குடும்பம் தான். அவர் அந்தஸ்தால் அறிவால உயர்ந்தவனா இருக்கலாம், மனித இதயமே இல்லாத சுயநலவாதி. அவர் உனக்கு கட்டது தாலி கயிறு இல்ல சீதா, உன்னுடைய இளம உடச்சிக்கு போட்ட சுருக்கு கயிறு. அழிஞ்சு போக இருந்த என் வாழ்வு காப்பாத்தி எனக்கு புது வாழ்வு கொடுத்தவருக்கே அந்த பேரு தான். உனக்கு என்ன பேரு சீதா? உலகத்துல எந்த குற்றத்துக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனா நம்பின பெண்ணுக்கு துரோகம் பண்ண குற்றத்துக்கு மன்னிப்பே கிடையாது. சீதா நீ என்ன சொல்ற? நீ மாலதியும் அந்த குடும்பத்தையும் பழி வாங்கல, என்ன பழி வாங்க முடிவு பண்ணிட்டு? அப்படிலாம் சொல்லாத. ஞாபகம் இருக்கா சீதா, உன் வயத்துல பிறக்க போற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு மருமகனா வரப்போறேன்னு சொன்னியதுரே, ஞாபகம் இருக்கா? அந்த வாக்க காப்பாத்த ஆண்டவனே எப்படி காத்துக்கிட்டு இருக்காருன்னு பாத்தியா? சீதா போதும். இன்னைக்கு மாலதி என் மகன், அவ உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கா. நீ அவளுக்கு வாழ்வு கொடுக்க மறுக்கும் போது உனக்கும் எனக்கும் உள்ள பாசம் அன்பு எல்லாம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. உண்மையிலேயே நான் சந்தோஷமா வாழணும்னு நீ விரும்பினா மாலத்திய மணந்து நீ எனக்கு மருமகனா வரத்தான் வேணும். இல்லன்னா நீ யாரோ நான் யாரோ. சீதா இன்னைக்கு மாலத்திய மகன், நான் அவளுக்கு சித்தி, அவ உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கா. நீ அவளுக்கு வாழ்வு கொடுக்க மறுக்கும் போது உனக்கும் எனக்கும் உள்ள பாசம் அன்பு எல்லாம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. உண்மையிலேயே நான் சந்தோஷமா வாழணும்னு நீ விரும்பினா மாலத்திய மணந்து நீ எனக்கு மருமகனா வரத்தா வேணும். இல்லன்னா நீ யாரோ நான் யாரோ. சீதா நீ யாரோ நான் யாரோவா? என்ன சொல்ற சாந்தி? என்ன வெளியே போன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு என்ன துரோகம் பண்ண? எனக்கு துரோகம் பண்ணானே என் தோழி சீதாவுக்கு துரோகம் பண்ணா என்ன? சீதா எப்படி எல்லாமோ வாழ வேண்டிய இன்னைக்கு உங்களால தானே அவளுக்கு இந்த கதி, நீங்க தானே அதுக்கு காரணம். போதும் சாந்தி, சீதா விவகாரம் என்னுடைய சொந்த விவகாரம், அதையும் நம்ம காதல நினைச்சு பேசுறது சரியில்லை. எது சொந்த விவகாரம்? பூதலிங்கத்து கிட்ட கையேந்தி வாங்கின பணத்துக்காகத்தானே அவ வாழ்க்கையே கெடுத்தீங்க, இதுதான் சொந்த விவகாரமா? சாந்தி ஸ்டாப் இட். அடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா மிஸ்டர்? கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு உங்க வைஃப் இல்ல. பெத்த தகப்பனுக்கே களங்கத்தை உண்டாக்கிற நீங்க எந்த துரோகத்தையும் துணிஞ்சு செய்வீங்க. உங்களை மறந்து வாழ முடியாத நிலைக்கு வந்துட்டேன், உங்களை மறக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். தவறு செய்த ஆம்பளைய நாம தான் திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரணும், அது நம்ம கையில தான் இருக்கு. அதை விட்டுட்டு மறந்துடேன்னு சொல்றது சரியில்லை. சீதா உன் வாழ்வுக்கு துரோகம் பண்ண ராஜாவுக்காக இப்படி பறிஞ்சு பேசுற? சாந்தி தெரிஞ்சோ தெரியாமலோ ராஜா செய்த காரியம் இன்னைக்கு என் மனசுக்கு எவ்வளவு நிறைவு கொடுத்துருக்கு தெரியுமா? சீதா மறந்துட்டியா? நாம மூணு பேரும் வாழ்நாளெல்லாம் என்னைக்குமே பிரிக்க முடியாதபடி ஒன்னா வாழணும்னு ஆசைப்பட்டோம். அந்த ஆசை நிறைவேறுற மாதிரி மாலத்தி எனக்கு மகள் ஆயிட்டா, இப்ப நீ எனக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேன். உன் ஆசையை நிறைவேற்றி வைக்க முடியாத நிலையில நான் இருக்கேன். விஷத்தை விஷம்னு தெரியாம குடிச்சிடலாம், ஆனா அது விஷம் குடிச்சா உயிர் போயிடும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாராவது குடிப்பாங்களா? விஷத்தையும் அமிர்தமா உன்னால மாத்த முடியுங்கிற நம்பிக்கையில தான் நான் கேக்குறேன். அதோட சீதா சின்ன வயசா இருந்துட்டாலும் ரொம்ப பொறுப்போட தன் மகளுக்கு பிடிச்ச பெண்ணை மருமகளா வீடு கொண்டாந்து சேர்த்து நாலு பேர் மெச்ச குடும்பம் நடத்துறாங்கிற நல்ல பேரை எனக்கு வாங்கி கொடு. சீதா ராஜா உனக்கு மகனா இருக்கலாம், அவருக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்றது உன் கடமையாவும் இருக்கலாம், ஆனா அதுக்காக அவரை மணந்து என் வாழ்க்கையை தியாகம் பண்றதுக்கு நான் தயாரில்ல. சாந்தி உன்ன மன்றாடி கேட்டுக்கிறேன், நீ மறுத்துட்டா ராஜா மனசு உடஞ்சு போயிடுவான், அதனால என் குடும்பத்துல அமைதியே இல்லாம போயிடும். ரொம்ப நல்லா இருக்கு, உன் குடும்பத்துல அமைதியை ஏற்படுத்த என் அமைதியை கெடுத்துக்க சொல்றியா? சீதா நீ என் உயிர் தோழி, உனக்கு ஏதாவது ஆபத்துனா சொல்லு, அதுக்காக என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன். இதுதான் உன் முடிவா? ஆமா இதுதான் என் இறுதியான முடிவு. மனசார விரும்பின ஒருத்தரை நம்பிக்கை துரோகம் பண்றதுதான் நீ கத்துக்கிட்ட காதலா? சாந்தி நீயே பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு ராஜாவை திருத்தி அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை எனக்கு மருமகள் ஆக்கி காட்டு. நீ என்ன சொல்ற சீதா? மாலத்தி துறைய விரும்புறானா? இது என்கிட்டயே அவன் சொல்லிருக்கலாமே. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு பெத்த தகப்ப கிட்ட எப்படிங்க இதெல்லாம் சொல்ல முடியும்? சொல்ல வேண்டியவ கிட்ட சொல்லிட்டேன். இல்ல சீதா நான் அதை சொல்லல,
உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க. மாலத்தி கிட்ட சொல்லி துரைய மறந்துட சொல்றேன். உங்க எண்ணத்துக்கு விரோதமா மாலத்தி என்னைக்குமே நடந்துக்க மாட்டான். என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாம் பேசி முடிச்சிட்டே சரி சரி சந்தோஷமா நடக்கட்டும். நான் என் ஃப்ரெண்டுக்கு பெண் பார்க்க வர வேண்டாம் தகவல் கொடுத்துறேன். என்னங்க? என்ன சீதா? ஒண்ணும் இல்ல. சும்மா சொல்லு, ஏன் தயங்குறேன்? மாலத்தி கல்யாணத்தோட நம்ம ராஜா கல்யாணத்தையும் ஒன்னா சேர்த்து. நீ என்ன சொல்ற சீதா? மாலத்தி துரைய விரும்புறானா? இது என்கிட்டயே அவன் சொல்லிருக்கலாமே. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு பெத்த தகப்ப கிட்ட எப்படிங்க இதெல்லாம் சொல்ல முடியும்? சொல்ல வேண்டியவ கிட்ட சொல்லிட்டேன். இல்ல சீதா, நான் அதை சொல்லல. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க. மாலத்தி கிட்ட சொல்லி துரைய மறந்துட சொல்றேன். உங்க எண்ணத்துக்கு விரோதமா மாலத்தி என்னைக்குமே நடந்துக்க மாட்டான். என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாம் பேசி முடிச்சிட்டே சரி சரி சந்தோஷமா நடக்கட்டும். நான் என் ஃப்ரெண்டுக்கு பெண் பார்க்க வர வேண்டாம் தகவல் கொடுத்துறேன். என்னங்க? என்ன சீதா? ஒண்ணும் இல்ல. சும்மா சொல்லு, ஏன் தயங்குறேன்? மாலத்தி கல்யாணத்தோட நம்ம ராஜா கல்யாணத்தையும் ஒன்னா சேர்த்து முடிச்சுட்டா நல்லா இருக்குமே நினைக்கிறேன். அதான் ராஜாவுக்கு பொண்ணே பார்த்து வச்சுட்டு போல் இருக்க. ஆமாங்க, நம்ம சாந்தி தான், ராஜாவும் சாந்தியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. அப்படியா? வந்து இதுவரைக்கும் ராஜாவோட நல்லா பழகிட்டு இருந்த சாந்தி திடீர்னு என்ன நினைச்சாலோ என்ன காரணமோ தெரியல ராஜாவை கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொல்றான். ஆமாங்க, நீங்க பெரிய மனசு பண்ணி சாந்திய ஒரு தடவை சந்திச்சு நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்க பேச்ச தட்டவே மாட்டான். நிச்சயமா அவ கல்யாணத்துக்கு உடனே சம்மதிச்சிருவான். சீதா, நம்ம குடும்ப கௌரவம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சாந்தியை நான் ஏற்கனவே சந்திச்சிட்டேன். சந்திச்சிட்டீங்களா? சந்திச்சிட்டேன். சந்திச்சு அந்த பொண்ணு கிட்ட, சாந்தி நீ ராஜாவை கல்யாணம் செய்துக்காதே அப்படின்னு சொன்ன. அந்த பொண்ணு காதலுக்கு இதில் ஏதோ சொல்லிச்சு. அந்த அயோக்கியர கல்யாணம் செய்துக்கிட்டே அவங்க உன்னை நடுத்தருவில் நிறுத்திடுவான்னு சொன்ன. அப்புறம் தான் அந்த பொண்ணு சம்மதிச்சு. நீங்க செய்த ஏற்பாடு தானே இது? பெத்த மகனுக்கு தகப்ப செய்ய வேண்டிய உதவியா இது? நீங்க செய்த காரியம் உங்களுக்கே நல்லா இருக்கா? அவன் வாழ்வையே கெடுத்துட்டீங்களே. சீதா, மன்னிச்சிருங்க, உங்க முன்னால நான் இவ்வளவு தூரம் பேசுனதே தவறுதான். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் எதை செய்தாரோ இந்த வீட்டினுடைய நன்மைக்காகத்தான் செய்யறேன். அதை இந்த வீட்டுக்கு செய்யற கடமையா கருதுறேன். கண்களில் விழுமோடி எடுத்து கொடுக்க சொல்லி கொடுத்து எடுக்க சொல்லும் நினைவுக்கு
தொழில் ரோட்ல நடந்து போன பயல்களை எல்லாம் இம்பாலா கார்ல ஏத்தின தொழில்
அந்த தொழிலோட தலையெழுத்து பாரு. வெளியில சொல்ல முடியல, போடு போட்டு நடத்த முடியல. என்ன தொழில் சார்? காதை கொடு. ஏன்ப்பா பயப்படுற? ஏறனா பிளைமவுத் வேன், இல்ல போலீஸ் வேன், துணிஞ்சானா? துணி நான் துணிஞ்சிட்டேன். உங்க பிசினஸ்ல என்னையும் ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கங்க சார். சேர வேண்டிய ஆள் தான், அதே மூளைதான். ஏற்கனவே 25,000 ரூபாய் நீ கொடுக்கணும். இந்த பாரு, இந்த பிசினஸ் இருக்கு, நாணயமான பிசினஸ், மோச நாசம் கிடையாது. 50,000 கொண்டா உன்னே ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கிறேன். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க சார் கொள்ளை அடிக்கிறது? அதுக்கு நான் தான் வழி சொல்லி கொடுக்கணுமா? ராஜாவுக்கு நல்ல புத்தியை கொடுத்து நீதான் எப்படியாவது வீடு கொண்டாந்து சேர்க்க. சீதா, நீ ஆசைப்படுறது நடக்காது. வருத்த கொள்ளும் அவிச்ச நெல்லும் விதைக்கு பயன்படாது. இந்த தீபத்தால குரலையும் படிக்கலாம், கூரையும் எரிக்கலாம், எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. இனிப்பா இருக்க? பழம் பழம். நீங்களா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லம்மா, நான் இப்பதான் வந்தேன். ஒண்ணுமில்ல சித்தி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? நான் கோவிலுக்கு தான் போனுங்கிறேன். அவர் சினிமாவுக்கு தான் போனுங்கிறாரு, நான் மாட்டேங்கிற அவர் போனுங்கிறாரு. எனக்கு கையும் ஒண்ணு, காலும் ஒண்ணு. என் சித்தி, நீங்க இப்பதானே வந்தீங்க? நான் இதெல்லாம் ஒண்ணுமே கேட்கலையம்மா. இன்னைக்கு ஆடிக்கிறதுக்கு இந்த பிரசாதம் கொண்டு போய் மாப்பிள்ள கிட்ட. ராஜா, பாப்பா வா. நீ எப்படியும் அந்த வீட்டுக்கு வந்துடுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்பா, 1000 தான் என் மேலயும் உங்க அப்பா மேலயும் கோபம் இருந்தாலும் தங்கச்சி கல்யாணத்துக்கு வராம இருக்கலாமா? கல்யாணத்துல நீ எங்க எங்கன்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாம உங்க அப்பாவும் நானும் தவியா தவிச்சோம். ஏன் இந்த வீட்டுல நடக்கிற குடும்பங்களை எல்லாம் பொறுக்க முடியாம பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு பதில் சொல்ல வேண்டியதானே? இந்த வீட்டுல உனக்கு என்னப்பா அவ்வளவு பெரிய குடும்பம் நடந்து போச்சு? இன்னும் என்ன குடும்பம் நடக்கணும்? நீ ரொம்ப புத்திசாலி. உன் பை வாங்க திட்டத்தோட முதல் கட்டத்தை நிறைவேற்றி வச்சுட்ட. அப்புறம் என்ன செய்ய போற உத்தேசம்? இன்னும் யார பை வாங்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னு, நீ விரும்புற பெண்ண உனக்கு கல்யாணம் செய்து வச்சு நீ இந்த குடும்பத்துல சீரும் சிறப்புமா வாழறத நான் பார்க்கணும். அதுதான் என் ஆசை, அதுதான் என் அடுத்த திட்டம். போது நிறுத்து. புராண காலத்துல கூட மாற்றாந்தாய்க்கு மக மேல பாசறதா கதை இல்ல. அப்படி இருந்திருந்தா கையை ராமனை காட்டு காமிச்சிருப்பாளா? ராஜா கேட்டியா? பாறையில நெல்ல விதைச்சு பலனை எதிர்பார்த்தியே, இப்ப புரியுதா? உன் வாழ்வையே தியாகம் பண்ணி அன்பை எதிர்பார்த்தியே, இப்ப பாத்தியா? இந்த வீட்டுல யாரும் தியாகம் பண்ண வரல. வாழ வகை இல்லாம வசதியை தேடி அலைஞ்சு நீங்க பழுத்த கிழவை சரியான இடத்துல வந்து உண்டிக்கிட்டீங்க. இதுக்கு பேர் தியாகமா? ராஜா நீ பேசாம கேட்டியா சீதா? ஊரா பத்தியில பெத்த தகப்பனையும் பிறந்த வீட்டோட மார்த்த ஏழை விட்ட இந்த துறைக்கு பேச பேச பாத்தியா? நீ நகரு, அவனை தூக்கி போட்டு போத. நீ அவனை தொட்டிட முடியுமா? அப்படி தொட்ட இந்த இடத்துல குறை நடக்கும். என்ன இருந்தாலும் நீ இந்த வீட்டுல பொண்ணு கட்டின மாப்பிள்ள அதை மறந்துடாது. குடும்பத்துல தாய்க்கும் மகனுக்கும் 1000 இருக்கும், அதுல எல்லாம் தலையெடுத்துக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஓ, உரிமை பிரச்சனையா? நாடகம் பிரமாதம், உன் நடிப்பு ரொம்ப ரொம்ப பிரமாதம். தாயா பிள்ளையா, இந்த சாகச நடிப்பெல்லாம் நீ சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பெட்டி பாம்ப அடங்கி கிடக்கிறான் இந்த மனுஷன். அவளுக்கு நடிச்சிருந்தா கேட்டிய சீதா, அந்த துரோகி சொல்றத உன்னுடைய உயர்ந்த எண்ணத்துக்கு சாகசமான நடிப்புன்னு பெயர் சுட்டுட்டான். என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. அவர் வெளியே போன சொல்லதுக்கு நீ யார்? மாலதி, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நீ உள்ள போ. அவ பேசுறதுல என்ன தப்பு செய்தா? இவனுக்கு இந்த வீட்டுக்குள்ள உறவு என்னைக்கும் அத்து போச்சு. இப்ப யார கேட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த? போட முடியும். பேசுறத கொஞ்சம் இதான் தோட பேசுங்க. நான் யாரை கேட்டுட்டு உள்ள வரணும்?
என்ன வெளிய போஸ்ல யாருக்கும் இந்த வீட்டு அதிகாரம் கிடையாது. என்னடா சொன்னேன்? என்னங்க அவரை பார்த்து அப்படி சொல்லலாமா? அவன் இந்த வீட்டுக்கு வாரிசுக்கார சொந்தக்கார. அவனை வெளிய போக சொல்ல நாம யாரு? ராஜா பெத்து தகப்பா ஆத்திரப்பட்டு ஏதோ கோபத்துல பேசிட்டா பொறுத்துக்க கூடாதா? சின்ன வயசுல உன்னை அடிச்சு வளர்த்துக்க மாட்டாரா? அப்ப இல்லாத கோபம் இப்ப என்னப்பா வந்துருச்சு? அவரை எதிர்த்து நின்னு பேச நீ எங்க பக்கத்துக்கிட்ட? கோழி மிதிச்சு குஞ்சு செத்து அடப்பா, நீ மாடிக்கு போ. ஐயோ சும்மா இருக்கே, பேரும் புகழ உள்ள இந்த குடும்பத்தை பார்த்து நாலு பேரும் சிரிக்க முடிய வச்சிடாதீங்க. உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செய்து பேசாம இருங்க, பேசாம இருங்க. முடியாது முடியாது, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல தங்கிருக்க முடியாது. என் கூட வர போயா இல்லையா? தயவு பண்ணி கொஞ்சம் ஆத்திரப்படாம பேசுங்க. சித்தி கேட்டா வேதனைப்படுவாங்க. பெரிய சித்தி, அந்த சீதாவுக்காகத்தான் இந்த வீட்டுல இவ்வளவு நாள் அவமானத்தை வேதனைக்கு நான் தாங்கிட்டு இருந்தேன். இனிமேல் அப்படி இருக்க முடியாது. இத பாரு, என் குழந்தை வர போறியா இல்ல நிரந்தரமா உங்க அப்பா கிட்ட தங்க போறியா? வரேன், நான் வரேன். சித்தி என்னம்மா பாக்குறேன்? உனக்கு மட்டும் என்ன வேலை? புருஷனோட நீயும் கடவுள். கணவனும் மனைவியும் சேர்ந்திருந்தாதான் பிறந்த வீட்டுல காலம் பூராவும் மரியாதை கிடைக்கும். நீ மட்டும் தனியா இருந்தா ஒருவேளை சோறு கூட கௌரவமா கிடைக்காதுமா. ராம இருக்கிற இடம் தான் சீதை கையொத்தி. நீயும் புறட்டுமா, போயிட்டு வாத. நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். என்ன இருந்தாலும் நீ இந்த வீட்டுல பொண்ணு கட்ட மாப்பிள்ள இல்லையா? உனக்கு மரியாதை கௌரவம் எல்லாம் வேணும். இல்லன்னு சொல்ல முடியுமா? இந்த வீட்டினுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல நீயும் பங்கெடுத்துக் கொள்ளணும்னு நான் நினைச்சா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். சரி, என் தலைத்து எப்படியாவது நடக்கட்டும், நீ போயிட்டு வந்துரு. உண்மைதான் சீதா, இந்த வீட்டை நல்ல நிலைக்கு கொண்டு வரதுக்கு நான் எதுக்காக என் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் விட்டு கொடுக்கணும்? எனக்கு மானம் ரோஷ பக்கம் எல்லாம் இருக்கு. புறப்படும் மாலதி, இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத. எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்ட துரை, எவ்வளவு பெரிய வார்த்தை. நாளைக்கு உன் தங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்கிற பெரிய பொறுப்பை சாதிக்க முடியாம தோல்வி அடைஞ்சு இறந்து தாங்கிற செய்தியை கேள்விப்பட்டா அந்த தங்கையுடைய பிரேதத்தை பார்க்க கூட இந்த வீட்டுக்கு வர மாட்டியா? உன் கையால போட வேண்டிய பிறந்த வீட்டு கோடியை கூட போடல. என்ன புகுந்த வீட்டுல உன் தங்கையுடைய பிரேதத்துக்கு என்ன மதிப்பு கிடைக்க சொல்லு? என்ன மன்னிச்சிருமா? என்ன மன்னிச்சிருந்தம் பிரம்மானந்த சரே கஜானன தாண்டவனித்யகரே. நல்லா இருக்கு நீங்க பேசுறது. என் பேரு கமலம். இப்ப நான் இல்லைன்னு சொன்னேன். ஒரு காலத்துல எப்படியோ இருந்த என் கமலம் இப்போ குடும்பத்துக்கு ஏற்ற குணவதியா, அதுவும் பொண்ணோட பெருமையை பத்தி சொல்றதுக்காக நாராயணி கதை சொல்ல உங்க முன்னாடி வந்திருக்கிறா. நங்கை நாயினியை போலே இந்த நானிலத்தில் உண்டோ சொல்வீரே? நங்கை உண்டோ சொல்வீரே? கொண்ட நாயகனின் தொழு நோய் தீர கொண்ட நாயகனின் தொழு நோய் தீர கூடையில் சுமந்து கோயிலில் ரெண்டு மீட்டர் ஆடவரெல்லாம் ஆடவரெல்லாம் ஆடும்போது
கனவு தேயும் வரைக்கும் செந்தல் அடித்து போயும் வரைக்கும் ஆட வரலா ஆட வரலா ஆடும் பொழுதே பாடம் பெறலா. இப்படி எல்லாம் அதுவும் ஆடக்கூடாது. விவரம் புரிஞ்சு செய்யணும், ஜாதி வந்தா விவரம் புரிஞ்சு செய்யணும். நல்லபடி உழைக்க வேணும் கண்ணாட்டி, ஏன் கண்ணாட்டி நாமும் நாலு காசு சேர்க்க வேணும் கண்ணாட்டி. எல்லோரும் நம்மை போல ஏமாமா அடி கண்ணாட்டி இருந்தா எதுக்கு அந்த சொர்க்கலோகம். ஏமாமா 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 அடி கண்ணாட்டி. 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 ஏமாமா கண்ணாட்டி. ஏமாமா கண்ணாட்டி. ஏமி மாமா அவனு கண்ணாட்டி. தற்கொலைக்கு காரணம் இதோ நிக்கிறாரே பணக்கார பெரிய மனுஷன், இவராலதான் சார் என் தங்கைக்கு இந்த கதி. வாடி எங்க அப்பா கிட்ட பணத்தை காட்டி இந்த பணக்கார பெரிய மனுஷன் என் தங்கைய ரெண்டாம் தாரமா கட்டிக்கிட்டாரு. என் தங்கச்சியை எப்படியெல்லாமோ வாழ வைக்கணும்னு நினைச்ச என்னால அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியல. தாங்கிட்ட இருந்த செல்வத்தை தான் என் தங்கை பேர்ல எழுதி வைக்க முடிஞ்சதே தவிர இந்த வயசுல என் தங்கைய அவரால் சந்தோஷமா வச்சு வாழ முடியல. பாவ ஜானகி, தனக்கு கிடைச்ச இந்த ஏமாற்றமான வாழ்வை எதிர்த்து போராட முடியாம முடிவா மன முடிஞ்சு தற்கொலை செய்துகிட்டா சார். மணி 12 மேல ஆகுது, நீங்க என்ன சாப்பிடலே வாங்க சாப்பிடலாம். அத்தா பிரேத விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னப்பா நான் கேக்குறேன் பதில் சொல்லாம இருக்கீங்க, ஒரு மாதிரியா இருக்கீங்க. விசாரணை எல்லாம் முடிஞ்சு போச்சா? ஒண்ணு முடிஞ்சு போச்சு, இன்னொன்னு ஆரம்பமா இருக்கு. என்னத்தான் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியுது. நான் அது தெரிஞ்சுக்க கூடாத? நீ மட்டும் இல்ல உங்க அப்பாவும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அப்படி என்னத்தான் அது முக்கியமான விஷயம்? தற்கொலை பண்ணிக்கிட்ட பொண்ணு பேரு ஜானகி. சீதாவுக்கு கூட ஜானகின்னு ஒரு பேர் உண்டு இல்ல? ஆமா, வயசு கூட சீதாவோட வயசு தான். நல்ல அழகு, வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிச்சு வாழ வேண்டிய வயசு. தற்கொலை பண்ணிக்கிட்டா? ஐயோ பாவம், கேக்குறதுக்கே மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. தற்கொலைக்கு என்னதா காரணம்? நோயா? இல்ல. வறுமையா? இல்ல. பின்ன வாழ்க்கப்பட்ட இடமும் வசதியான இடம், பேரும் புகழும் உள்ள கணவன். பின்ன ஏத்த அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா? அவளை ரெண்டாம் தரமா கல்யாணம் செய்துகிட்ட அந்த பெரியவருக்கு வயசு 55, உங்க அப்பாவை போல. கவனிச்சியா, மாப்பிளையும் பொண்ணும் முன்ன மாதிரி சந்தோஷமா கலகலப்பா இல்லாம ஏதோ ஒரு மாதிரியா இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, குடும்பம் ஒண்ணு அப்படி அப்படி இருக்கத்தான் செய்யும். போக போக எல்லாம் சரியா போயிடும். இல்ல சீதா, மாப்பிள்ள மனசுல ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. என்ன பொறுத்த மட்டும் அது நியாயம்னு தான் படுது. என்ன சொல்றீங்க, அது எப்படி நியாயமான போராட்டமா இருக்க முடியும்? என்ன இது? முருக கடவுள். குழந்தைக்கு இது விளையாட்டு போகும். நமக்கெல்லாம் இது கடவுள், தெய்வம். அவங்க அவங்க மனப்பக்குவத்துக்கு தகுந்தபடித்தான் எண்ணமே உருவாகுது. ஆமா, இங்க ஒருத்தன் துப்பாக்கியால ஒருத்தனை சுட்டு கொண்டுட்டா அவன் குற்றவாளி ஆயிடுறான்.
அதுவே போர்க்களத்துல ஒருத்தன் துப்பாக்கியால பல பேரை சுட்டாலும் அவன் வீரன் ஆயிடுறான். இங்க கொலைக்கு தண்டனை, அங்க அதே கொலைக்கு தங்க மெடல் பரிசு. இங்க கொலை குற்றமாகுது, அங்க அது வீரமாகுது. பரவாயில்லையே, ஒரு நீதிபதிக்கு தகுந்த மனைவி ஆயிட்ட. உங்களுக்கு தெரியாததைய நான் சொல்லிட போறேன். செயல் ஒன்னா இருந்தாலும் இடத்தையும் தன்மையையும் பொறுத்து எப்படி மாறுது பாத்தீங்களா? எனக்கு கிடைச்ச இந்த வாழ்வை துறை துரோகமா நினைக்குது, நான் பெருமையா நினைக்கிறேன். துறை பொம்மையா நினைக்குது, நான் கடவுளா நினைக்கிறேன். ஆமா, நம்ம ராஜாவுக்கு ஏதோ பஸ் கம்பெனில கேஷியர் வேலை காலியா இருக்குது, போன் பண்ணி வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? சீக்கிரம் அதுக்கு ஏற்படுத்தீங்களே. சீதா, அது ஒரு பெரிய கம்பெனி, தினம் லட்ச லட்சமா புழங்குற இடம். நம்ம பையன் குணத்துக்கு அந்த கேஷியர் வேலை வேண்டாம், சாதாரண கிளார்க் வேலையே போதும்னு சொல்லிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்றது. பெத்து தகப்ப, நீங்களே அவனை பத்தி இழிவா நினைச்சா அவன் எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்? நான் தான் கேக்குறேன், அவன் என்ன அப்படி திருட்டுட்டானா கொள்ளடிச்சிட்டானா? இதோ இது உனக்கே நல்லா இருக்கா? சொந்த வீட்டுல திருடலாமா? சீதா மரியாதையா பேசு. என் வீட்டுல நான் ஏன் திருடணும்? பிசினஸ் ஆரம்பிக்க எனக்கு பணம் தேவைப்படுது, அதனால இந்த வைராட்டியை நானே எடுத்துப்போறேன். ஐயோ ராஜா, இப்பதான் உன்னை பத்தி உங்க அப்பா கிட்ட எவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். உங்க அப்பா உனக்கு ஒரு வேலை கூட பாத்துருக்காருப்பா. தயவு செய்து அந்த வைராட்டிக்கு அங்கேயே வச்சிரு. உனக்கு பிசினஸுக்கு பணம் தானே தேவை, நானே சொல்லி உங்க அப்பா கிட்ட வாங்கித்தரேன். நீ சிபாஸ் பண்ணி வாங்கித்தர பணத்தை வச்சுக்கிட்டு நான் பிசினஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது எங்க பூர்வீக சொத்து, எங்க பாட்டி போட்டு எங்க அம்மா போட்டு இப்ப என்ன சேர வேண்டியது? இதை நான் எடுத்துட்டு தான் போவேன். இதை கேட்க இந்த வீட்டுல யாருக்கும் உரிமை இல்லை. இல்லாம உன் மரியாதை போயிடும். என்ன சீதா, ஏன் இவ்வளவு நேரம் அங்க என்ன நடந்தது? ஒண்ணுமில்லைங்க. சரி சரி, போடு போடு. சீதா, தீபத்தை வச்சுக்கிட்டு குரலையும் படிக்கலாம், ஊரையும் எரிக்கலாம் இல்லையா? வைத்த எரியுது. நான் சோத்த போட்டு ஒன்ன வளர்த்த, என்ன கூட அந்த ஸ்டேஷன்ல நிறுத்தி இருக்க. நீ நல்லா இருப்பியா? இது போலீஸ் ஸ்டேஷன். ஜட்ஜ் சதாசிவம் தன் வீட்டுல இருந்த வைராட்டிகைய தன் மகன் ராஜா திருடிட்டு போயிட்டான்னு புகார் பண்றாரு. அந்த திருட்டு நகையை நீங்க ரெண்டு பேரும் கூடவே வித்துருக்கீங்க, அதனாலதான் உங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். புரியுது புரியுது, என்ன பழி வாங்கணும்னு இப்படி ஒரு திருட்டு கேஸ்ல நீ மாட்டி விட்டு இருக்க? இதுக்கெல்லாம் நான் பயப்பட போறது இல்ல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். சொந்த நகை இருக்கிறது தப்பா? எனக்கு நல்லா தெரியும், இதே யாழ தூண்டுதல் நாடே நடந்திருக்காமா? இவன் சின்ன பையன், நகை எடுத்துட்டு கடைக்கு போறான். இவன் நாடு ஏமாத்திட்டா என்ன பண்றதுன்னு பெரிய மனுஷன் நான் கூட போனேன். இது ஒரு தப்பா? மிஸ்டர், நீங்க ஏதாவது சொல்லணும்னா கோர்ட்ல வந்து சொல்லுங்க. போறான் சார். இவங்க ரெண்டு பேரையும் லாக் அப்ல வைக்க. ஏன்டா பயப்படுற? இப்ப தாண்டா நாம பெரிய மனுஷன் ஆயிருக்கிறோம். இந்த பாரு, இப்பவே வக்கீல் வீராசாமிக்கு போன் பண்ணி நம்ம ரெண்டு பேரையும் ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அதை செய்யுங்க. முதல்ல நான் வீட்டுக்கு போய் அந்த சீதாவை மாத்திரம் இல்ல, எங்க அப்பாவையும் பார்த்து நான் ரெண்டு வார்த்தை கேட்கிறேன். ரெண்டு வார்த்தை என்ன? நாலு வார்த்தையா கேடு நாக்க அப்படின்ட்டு சாகுற மாதிரி? வெளியில வா, நான் சொல்லி தர்றேன். இப்ப உள்ள போவோம் வா. ராஜா, ராஜா, என்னப்பா வர வர ஏன் இப்படி கேட்டு போயிட்டேன்? சீதா, ராஜா, அன்னைக்கு சொந்த வீட்டுல திருடன, இன்னைக்கு இப்படி குடுத்துட்டு வந்து நிக்கிறேன், இது உனக்கே நல்லா இருக்கா? இந்த நிலையில உங்க அப்பா உன்னை பார்த்தா அந்த நல்ல மனம் என்ன பாடுபடும்? ராஜா, தயவு செய்து மாடிக்கு போ. இப்பவே உன்னை நினைச்சு நினைச்சு உங்க அப்பா மனம் நொந்து போயிருக்காரு. அவர் வர நேரம், மாடிக்கு போ. சித்தி, என்ன மன்னிச்சு சித்தி, சித்தி. ராஜா, ராஜா, நீ இவ்வளவு சீக்கிரம் திருந்திடுவேன் நினைக்கவே இல்லை. நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்பா. நீ ஆடுற நாடகம் மாதிரி நானும் ஆடி பார்த்தேன். சீதா, நான் நகைய திருடித்தேன்னு உன் துறையிட்ட சொல்லி இதை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்திய? தலையா திருட்டாங்க. அப்படி சொல்லாத ராஜா, அப்படி சொல்லாத.
உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு எனக்கு மட்டும் இந்த வீட்டுல என்ன வேலை? ராஜா, இனி உன்னை எந்த காலத்திலுமே திருத்த முடியாது. தலைமகருக்கான தலை நிமிந்து நடக்க வேண்டியவரை தலை குனிய வச்சுட்டிய பாவி. அந்த பெரிய மனுஷன் பாத்துட்டு போலதான் வந்திருக்கேன். எங்க அந்த பெரிய மனுஷன்? ராஜா, அவரை பார்த்து மரியாதையா என் பாகத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்கத்தான் நான் வந்திருக்கேன். ராஜா, பிரிச்சு கொடுக்க மனசு இல்லைன்னா இருக்காரு பெரிய ஜட்ஜு, பெரிய மனுஷன், பெரிய மனுஷன். அவர் மேல கேச போட்டு கூண்ல நிக்க வச்சு எனக்கு சேர வேண்டிய பாகத்தை நானே வாங்கிக்க முடியும்னு சவால் விட்டுட்டு போக வந்திருக்கேன். என்னடா பேசுற? யாருக்கிட்ட பேசுற? இதுவரை செய்யக்கூடாத அக்கிரமங்கள் அத்தனையோ செய்த, இன்னைக்கு பெத்த தகப்பனியா மரியாதை குறைவா பேச ஆரம்பிச்சியா? இனி உனக்கு இந்த வீட்டுல வேலை இல்லை. போடா வெளியே, போடா போடா வெளியே. ஏண்டா நிக்கிற? அடி அடிடா. உன்னை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்ட இந்த ஈர நெஞ்சில உன் அடி மரண அடியா வழக்கும். உன் கையாலேயே நான் சாகிறேன். அடி. தலைக்கு மேல வெள்ளம், ஜான் போனா என்ன, முளம் போனா என்ன? அந்த துரப்பை அவன் உத்தியோகத்தை வச்சு நம்மளை எல்லாம் அவமானப்படுத்தணும் நினைக்கிறான். கேஸ் ரொம்ப பெருசா வருமா? பெருசாவது சிரிச்சாவது சுண்டக்கா கேஸ். அதுக்குள்ள நாம யாருன்னு அவனு காட்டணும். ஏ ரத்னா, ஐயா வா இப்படி. மாப்பிள்ளை, மாப்பிள்ளை, நான்
செய்த தவறுக்காக என் மகளுடைய வாழ்வு பறிச்சிடாதீங்க. உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். பெத்த மக சீரும் சிறப்போட சிரித்த முகத்தோட கணவனோட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற நீங்க உங்க மகளை போல உள்ள சீதாவோட வாழ்வை பத்தி ஒரு நாளாவது இல்ல ஒரு நிமிஷமாவது நினைச்சு பாத்திருக்கீங்களா? மாப்பிள்ள, சத்தியமா நான் சீதாவுக்கு துரோகம் நினைக்கல. மனித அறிவுக்கு முயற்சிக்கு அப்பாற்பட்ட விதின்னு ஒண்ணு இருக்குன்னு நம்புறோம் இல்லையா? அந்த விதிதான் சீதாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது. தயவு செய்து துரோகம் நினைக்காதீங்க மாப்பிள, அந்த துரோகம் நினைக்காதீங்க. என்னங்க இதெல்லாம்? நீயாவது பேசாம இருக்க கூடாதா? என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள, என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டா சீதாவுக்கு மறுவாழ்வு கிடைச்சிருமா? அரிசியோ பருப்போ கீழே கொட்டா அள்ள முடியும், பால் கொட்டா அள்ள முடியுமா? அவளே உழைச்சி வசப்பட்டு என்ன மனைவியா ஏத்துக்கங்கன்னு சொல்லியிருந்தா கூட சிந்திச்சு செயல்பட வேண்டிய நீங்க அவ வாழ்க்கை செதல் அடிச்சிட்டீங்களே. ஆமா மாப்பிள, நான் தெரியாத்தனமா தவறு செய்துட்டேன். நான் தெரியாம தவறு செய்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள, என்ன மன்னிச்சிருங்க. என்னைய பாத்தியா? என்னை இந்த நிலையில பார்த்த பிறகும் உன்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியுது? முருகா, உங்ககிட்ட என்னைக்காவது அதை கூட இதை கூடன்னு கையேந்து கேட்டிருக்கேனா? எனக்கு இந்த சோதனைய கொடுக்கலாமா? எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம். இத மட்டும் காப்பாத்து. அவருக்கு பதிலா ஏன் உயிர் எடுத்துக்க? மூமஞ்சலோட போற பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடு. அதுலயோ நீ குறைவச்சு இல்ல, நீ ஆண்டவனே இல்ல, ஆண்டவனே இல்ல. பாவம் ஒன்ன சும்மா விடாது. நான் சிந்துற கண்ணீர் ஒன்ன லேசில விடாது. மனசுல பொங்கி வெடிக்கிற எரிமலைக்கு நீ பதில் சொல்ல தாத்தீர். முருகா, முருகா, சீதா, என்ன மன்னிச்சிருமா? உன்ன ஒரு சாதாரண பெண்ணு நினைச்சேன், ஆனா நீ ஒரு பெண் தெய்வம். ஆனா நிச்சயமா உன் குடும்பத்தை நான் கவலைக்கு ஆளாக்கி என்ன மன்னிச்சிருக்க. ராஜா, ராஜா. மாலதி, அப்பாவை பாத்துக்கம்மா. இத வந்து முன்னுக்கு
நல்லா இருப்பன நல்லா இல்ல பெரிய இடத்து பொண்ணு ஜட்ஜி பொண்டாட்டி இந்த சின்னத்தனமான இடத்துக்கெல்லாம் நீ வரக்கூடாது அவங்க பங்களாவிலே கொண்டு போய் விட்டுட்டுவான் முடியாது நான் ராஜாவை இங்க விட்டு போக முடியாது மாமா உங்க கால விழுந்து மன்றாடி கேட்டுங்க ராஜாவை என்னோட அனுப்புங்க கடைசி நேரத்துல பெத்த தகப்ப மகளை பார்த்து சந்தோஷப்படுறோம் ராஜாவை கூட அனுப்புங்க மாமா ஜட்ஜி பொண்டாட்டி என் கால விழப்படாது என் கண்ட பாரு தண்ணி மரத்தி சீதா வெங்கப்பா அண்ணா அழைச்சிட்டு வர போயிருக்காங்க என்னம்மா சொல்ற நீ மறுபடியும் அந்த துரோகிய பார்த்து கூப்பிடுவா போயிருக்கா ஐயோ எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டீங்கப்பா எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டீங்க அந்த அயோக்கியனால ஆபத்து ஏற்படும் போய் எனக்கு தெரியல ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்கப்பா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ஐயோ ஆளே போயிடுவானா போயிடுவாயமா மாரி மகமாயி நீதான் அந்த பயலுக்கு கூலி கொடுக்கணும் அந்த பய செத்து அந்த சீதா தெருவுல அப்போட்டாலே அன்னைக்கு தாண்டா எனக்கு தலை தீபாவளிமா அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சா துடியா துடிச்சிருவாயுமா ராஜா அப்ப செஞ்ச துரோகத்துக்கு தாண்டா அவனை குடும்பத்தை விட்டு பிரிச்சுக்க கூடாது அவனை வச்சு சதாசிவம் உள்ள மேல கேச போட்டு அப்பனையும் மகனையும் மோத விடலாம்னு நினைச்சு ஆனா அயோக்கிய போய் அதுக்குள்ள செத்துருவான் போலே அவன் போனா என்ன இவன் இருக்கான் பாத்து இல்லப்பா இல்ல இனி நான் உயிரோடவே இருக்கக்கூடாது பெத்த தாய் கூட இவ்வளவு பாசத்தோடும் பொறுப்போடும் தான் கடமையை செய்திருக்க மாட்டான் யார் பெத்த பெண்ணோ அவன் தனக்கு செய்த துரோகத்தையே மறந்து அவனை திருத்தணுன்றதுக்காக எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறான் இரு நடந்திருந்த இந்த வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்கிற மகாலட்சுமியா வந்தான் அவனால அவளுக்கு ஒரு ஆபத்துன்ற சொல்ல கேட்க நான் உயிரோட இருக்கக்கூடாதுமா நான் உயிரோட இருக்கக்கூடாதுமா நான் உயிரோட இருக்கக்கூடாதுமா நான் உயிரோட இருக்கக்கூடாது Thank you.
தங்க கோபுரம் நீ தங்க கோ